கர்த்தாக இயேசு கிறிஸ்து கல்வாரில் நமக்காய் அவர் இவ்வளவு பாடுகளை பட்டார் என்று ஏசா ஐம்பத்தி மூன்று சொல்றது கவனிங்க நீங்கள் யார் ஐம்பத்தி மூன்று ஒன்று ஐம்பத்தி மூன்று ஒன்றை படிங்க யார் இந்த ஏசாயா யார் இந்த ஏசாயா ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஒரு தீர்க்கதரிசி தேவன் இந்த தீர்க்கதரிசி மூலமாக ஏசுகரிசு இப்படி ஒன்று பிறக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாச ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே சொல்றதை பார்க்குறோம் ஏசுகரிசு ஒன்று பிறக்க போகிறார் இப்படி மறிக்க போகிறார் நியாயப்பிரமானத்தின் சாபத்திலிருந்து உங்களெல்லாம் நீக்க போகிறார் அப்படின்ட்டு ஸோ அது சொல்லும் போதே அந்த பிரசங்கமே அந்த அந்த தீர்க்க தரிசனமே இப்படி ஆரம்பிக்குது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் உரிய ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ பேசுகிற வார்த்தையெல்லாம் விசுவாசத்திற்குரியது ஏதோ நம்முடைய அறிவில் அலசி பார்க்கக்கூடிய காரியம் கிடையாது இது சரியா இருக்குமோ இல்லை நூற்றுக்கு நூறு சரியான ஒரு காரியம் இது எங்கள் மூலமா கேள்விப்பட்டதே விசுவாசித்தவன் யார் விசுவாசித்தவன் யார் விசுவாசத்திற்குரிய பிரசங்கம் அதுதான் ரோமர்கள் நிருபம் பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அதுக்கு முன்னால அந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் இருதயத்திலும் உன் வாயிலும் உன் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது அந்த வார்த்தை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிற விசுவாசத்தின் வார்த்தையே அல்லூயா ஆகவே பிரசங்கத்தை குறித்து சொல்றார் தேவனிடத்தில் பேசுறாராம் அவர் தேவன் உங்களுக்கு என்னதை செய்து முடித்தார் என்பதை அவர் சொல்லுகிறார் ஏசாய ஐம்பத்தி மூணுல அதான் சொல்லப்படும் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கண்டிப்பா விசுவாசிக்காதவங்க நல்லா இருக்க முடியாது விசுவாசம் மாத்திரம் நல்லா வாழ முடியும் விசுவாசம் என்பது இறுதிய சம்மந்தப்பட்டது உங்கள் அறிவுக்கு சம்மந்தப்பட்டதல்ல அல்லது நம்முடைய தலையறிவை சம்மந்தப்பட்டதல்ல விசுவாசம் என்பது அனுபவம் தெரிய சார்ந்ததல்ல அனுபவம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கலாம் அனுபவம் ஒவ்வொரு ஊரில் பிறந்தவங்களா இருக்கலாம் விசுவாசம் என்பது அது அல்ல எந்த ஊரில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ரத்தத்தினால் விலை விலைக்கு வாங்கப்பட்டவங்க ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க ஒரே ஊருக்காரங்க இந்த சத்தம் மாதிரி நல்லா வரணும் அனுபவம் வித்தியாசமாக இருக்கான விசுவாசம் ஒன்று அனுபவம் வித்தியாசமாக இருக்கலாம் ஒரு ஆள் கலராக இருக்கலாம் ஒரு ஆள் கருப்பாக இருக்கலாம் ஒரு ஆள் வெள்ளையாக இருக்கலாம் பொன் நிறமாக இருக்கலாம் என்ன நிறமா இருக்கலாம் ஆனால் வசனத்தின்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க ஆளணும் அனுபவம் அல்ல அனுபவங்கள் ஆள முயற்சிக்கிறது ஆனால் தேவனுடைய வார்த்தை சத்தியம் நம்மை ஆள வேண்டும் சத்தியம் நம்மை ஆள்வதற்கு சத்தியம் இருதயத்திலே உதடுகளிலேயும் நிலைத்திருக்க பண்ண வேண்டும் சத்திய சத்தியம் உதடுகளில் பேசப்படுகிற பொழுது அது உங்களை ஆள ஆரம்பித்து விடுகிறது வண்டி ஸ்டார்ட் ஆயிருது விசுவாச வாகனம் ஸ்டார்ட் ஆகிடுது சாவி கொடுத்துடுறோம் எப்பொழுது வா வசனத்தை வாயில் பேச ஆரம்பிக்கிறோமோ சாவி கொடுங்க நிறைய பேர் அமைதியாக இருக்கிறது காரணம் என்ன வாழ்க்கையில் டல்லாக இருக்கிற நேரத்தில் அப்படியே இருந்துறாங்க கீ கொடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேசுங்கள் இருக்கிற சூழ்நிலை பேசுங்க வண்டி இருக்கிற இடத்த வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா அதே இடத்துல வண்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சனா வண்டி மூவ் ஆகும் ஆமேன் பாரு எந்த வாகனம் அப்படி தான் கீ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிக் பண்ணியாச்சுன்னா வண்டியை புறப்பட்டு ஓடுது உதடுகளில் கத்தோடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க பண்ணுகிற பொழுது உங்களுடைய வண்டியானது வாழ்வுங்கிற வண்டியானது ஓட ஆரம்பிக்கும் இல்லைன்னா இருக்கிற அனுபவத்தையே நீங்க சொல்லிகிட்டு அனுபவத்தை மாற்றும்படியாக கருத்துடைய வார்த்தைகளை பேசுவோம் ஐம்பத்தி மூன்று இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது கல்வாரில்லை நமக்காய் இரத்தத்தை சிந்தும்படியாக எந்த ஜூஸ் குடித்தாலும் அதை பிழியாமல் குடிக்க முடியுமா அதை பிழிஞ்சு எடுத்துறாங்க அது எலுமிச்சம்பளத்தில் பிழிஞ்சாலும் சரி தான் அது ஆரஞ்சை பிழிஞ்சாலும் சரி தான் எதை பிழிஞ்சாலும் ஜூஸ் பிழிஞ்சாலும் சரி தான் அது கண் கண்டி கம்ப்ளீட்டாகவே பிளியப்பட வேண்டியதாக இருக்குது இயேசுடைய இரத்தமும் இதே போல் பிளியப்பட்டது நம்ம கிரேத்துக்கு வாங்குவதற்கு நமக்காய் அவர் சிலுவையிலே கொடூரமாய் அவர் கொல்லப்பட்டார் ஸோ அந்த காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம் நமக்காய் அவர் அடிகளை வேதனைகளை பட்டார் வேதனைகளை அவர் சுமந்தார் எல்லா வியாகுல்களையும் ஏற்றுக்கொண்டார் எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்தார் நம்முடைய வியாதிகளை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய தண்டனை அவர் அனுபவித்தார் பாருங்கள் கலாத்தியர்லாம் பார்க்குறோம் பதி மூன்று பதிமூன்றில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் நம்மளுக்கெல்லாம் புரிய முடியுமா அவங்களை சொல்லணும் பாருங்கள் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் சொன்னால் ஆளுகளுக்கு நிறைய புரிய மாட்டேங்குது ஒரு ஆள் சட்டத்திற்கு அடிப்படையில் தண்டனைக்கு உரியவங்கண்ணா அவங்கள விடுதலை ஆக்கிறதும் சட்டத்தின் அடிப்படையில் தான் விடுதலை ஆக்க வேண்டியதாக இருந்தது கலாத்தியரில் நீங்கள் படிக்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கு சட்டத்திற்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் சாப சட்டத்திற்கு சட்டத்தின் சாபத்திற்கு உட்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு தண்டனை கிறிஸ்து அனுபவித்தார் சட்டத்தின்படி ஒரு தண்டனை அனுபவித்தார் அந்த சட்டத்தின்படி தண்டனை தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு சாபமாக இருந்த வியாதியிலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனையும் இருந்த நம்ம விடுதலை ஆக்கிறதுக்கு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு தண்டனை சட்டத்தின்படி தண்டனையை அனுபவிக்கணும் சும்மா ஏதோ ஒரு தண்டனை அனுபவிக்க கூடாது சட்டத்தின்படினா அந்த தண்டனை இந்த சாபத்திற்கு இவரை மரத்தில் தூக்கி தான் கொல்லணும் மரத்தில் எப்படி கொல்வாங்கன்னா அப்படி தான் கொல்வாங்க இவரை எப்படி கொண்டாங்களோ அதே போல் தான் மரத்தில் தூக்கி குற்றுயிராக கொன்று இதே தண்டனையை சட்டத்திற்கு உட்பட்டு அவர் அனுபவிக்கிறார் சட்டத்தின்படி நம்ம விடுதலை சட்டத்தின் படி நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் இந்த சத்தியத்தை அறிஞ்சு பேசக்கூடாது நம்ம இடத்துல இருக்கிறது எனக்கு சட்டம் இருக்கு நீங்க ரொம்ப பலகீனமான ஆள் தான் அதை ஒத்துக்குள்ள வைக்கக்கூடாது ஒத்துக்கொள்ள வைக்கூடாது சட்டத்தின்படி நான் விடுதலையாக ஒரு சட்டம் கிடையாது சட்டத்தின்படி நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கணும் அது உண்மை அமேன் நீங்க ஒரு வீட்டில் நீங்க வாழ்றீங்க அடுத்தவங்க அந்த வீட்டை வாங்க முடியுமா இல்லை எங்க வீடுன்னு சொல்ல முடியுமா விடுவீங்களா நீங்க கர்த்தர் நம்மள சட்டத்தின்படி விடுதலை ஆக்கியிருக்கிறார் அல்ல லூய இந்த சட்டத்தை நம்ம சொல்லணும் வியாதிக்கு நம்ம மேல இருக்கிறது சட்டமே கிடையாது ஹலோ லூயா இதை நீங்க பேசுனீங்கன்னா அது ஓடும் ஏன்னா அது வியாதி நீங்க அறிக்கை பண்ணாதான் அது போகும் நீங்க விசுவாசம் போகும் ஏன்னா விசுவாசிக்கணும்னால நீ விசுவாசிகள் நீதிமான் வாழ்வான் வியாதி இல்லாமல் வாழ்வான் கஷ்டம் இல்லாமல் வாழ்வான் ஒமேன் ஓகே ஸோ இவர் பாருங்க இந்த சட்டத்தின்படி அவர் தொங்குறார் சட்டத்தின்படி அவர் சிலுவையில் தொங்குறார் சட்டத்தின்படி சட்டத்தின்படி முழுமையான அவருடைய ரத்தமானது அவருடைய சரீரத்திலிருந்து நீக்கப்படுகிறது நமக்காக அருவருக்கப்படத்தக்கவனராய் மாறினார் நமக்காக துக்கம் நிறைந்தவராய் மாறினார் நமக்காய் பாடு அனுபவித்தவராய் மாறினார் நமக்காக அவரை பார்த்து நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் வேதம் சொல்கிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் நான்காவது வசம் சொல்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அல்லது நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார் வேதனைகளையும் வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய வே வேதனைகளையும் வியாதிகளையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிறத இருதயத்தில் இருக்கிற சத்தியம் எப்பொழுதும் வாயில் உங்களுக்கு நிறைந்து இருக்கணும் நீங்கள் யாருன்னு முதல்ல நீங்கள் சொல்லுங்க நீங்கள் யார் நீங்கள் பேசுங்க உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய வியாதிகளையும் கிறிஸ்து சுமந்து தீர்த்துவிட்டார் என்கிற சத்தியம் உங்களை ஆள வேண்டும் அலலூய் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இந்த நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில் பாடுகளும் துக்கங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதனைகளும் வியாதிகளும் என்று நீங்கள் படிக்க வேண்டும் ஏன்னா அது அப்படி தான் இருக்கு பாடுகளும் துக்கங்களும் என்பது வேதனைகளும் வியாதிகளும் அல்லது வியாதிகளும் வேதனைகளும் என்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்களாம் இதெல்லாம் இந்த வியாதிகளையும் வேதனைகளையும் அவர் நீங்களாக்கிட்டாருன்னா ஏன் இருக்குது பிரதர் இதில் சொல்லுகிறது வியாதிகளையும் வேதனைகளையும் நீங்களாக்கிட்டாருன்னு ஆனால் எங்கிட்ட ஏன் வருது வியாதிகளும் வேதனைகளும் நிறைந்த அது எங்கள் ஆண்ட ஒரு வீட்டில் இருந்து எங்களை அவர் எடுத்துட்டாரு வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க பிறகு ஏன் வேதனைகளும் வியாதிகளும் இருக்கிறது அதுக்கு தான் சொல்றேன் நீங்க யார் என்ன யாருன்னு அறிஞ்சிட்டு யார் சொல்லுங்கள் சொல்லுங்க வே வேதனைகளும் வியாதனைகளும் உங்களை விட்டு ஓடும் நீங்க யார் என்கிறத நீங்க சொல்லுங்க நீங்கள் யாரா இருக்கு அறிஞ்சிக்கோங்க அதுதான் ஏன் பிரசங்கம் பண்ணுறோம் வேதனைகளும் வியாதிகளும் உங்களை விடுதலையாக்கி விட்டார் என்கிற சத்தியத்தை நீங்க அறியாததுனால தான் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறார் ஆகவே சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்கிற பொழுது அதுல அந்த ஒரு பரிபூர்ண விடுதலையை நீங்க பெற்றுக் உண்மை அதுதான் கருத்து உங்களை விடுதலை ஆக்கினது உண்மைதான் சட்டத்தின்படி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க இன்றைக்கு நீங்கள் அறிய அறிய சில பேருக்கு என்னன்னா வயசானா இது வர்றது இருந்துச்சு என்ன நாற்பத்தி ஏழு வயசு ஆகிட்டு ஐம்பது வயசு ஆகிட்டு வயசாக ஆக பலவீனமாக தானே இருக்கும் அப்படின்னு பேசி போட்டுருது இது என்னென்னா அது ஒரு உண்மை போல் யார் சொன்னால் வயசானா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு யார் சொன்னாது நம்ம தான் சொல்கிறது சொல்கிறதுனால லெண்டாகுது அது உங்களை ஆள ஆரம்பிச்சிருது அவ்வளோ நாள் விட்டு போயிருந்து வந்துடுது போன வருஷம் வர மரத்தில் தூக்கப்பட்டவனு சபிக்கப்பட்டவனுட்டு பேசுனாங்க இப்போ வயசானா வரும்னு சொன்னாங்க அக்கா கூப்பிட்டாங்க போகணுன்னு வந்துடும் சொன்ன விருந்தாள் விருந்தாளில் இன்னைக்கு விரட்டுறீங்களோ அன்னைக்கு ஓடிடுவாங்க நாங்கள் இனிமேல் நாங்கள் போய் சாப்பிட்டு கூட நீங்கள் போங்கக்கா அப்படின்னு விரட்டி விட்டால் வியாதிகள்லாம் ஓடிடும் ஏ மேன் ப்ரைஸ் காட் நம்ம வீட்டில் தங்கறதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் நம்ம சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தோம் இனிமேல் வயசான எங்களுக்கு வரும் இயல்பு தானே சகஞ்சம் தானே பாருங்கள் நிறைய நேரத்தில் வியாதிகளை விரட்டது மாதிரி புரிஞ்சு நீங்கள் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் சட்டத்தின்படி விடுதலை சொல்லணும் நான் என்ன சொல்ல வர்றேன் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பெருகிக்கொண்டு நீங்கள் அப்படி வாழ இயலும் அதன் மற்றவர்களை தவறாய் பார்ப்பதற்காக சொல்லவில்லை உங்களை சரியாய் ஆக்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் படிகள் ஏறும்போது வெயிட் நிறைய இருக்குது முட்டு வலிக்குது அல்லது எலும்பு கேயா இந்தியில் தேஞ்சி போச்சு இந்த அம்மியாங்க அரைக்க அரைக்க தெரிஞ்சதுங்கிறதுக்கு கருத்தர் அப்படியே உண்டாக்குனார் கருத்தர் அம்மியாக ரத்தம் கொடுத்து வாங்கினாரு நம்மள ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு என்ன சொல்கிறீங்க ப்ரைஸ் காட் எலும்புகளை நினமுளதாக்குவார் நம்ம சொல்கிறோம் கிஸ்கேயா அவர் எலும்புகளை நினமுளதாயி மாற்றுன்னு சொல்லியிருக்குறாரு எலும்புகளை நினமுளதாயி மாற்றுவாருன்னு சொன்ன வார்த்தையில் வந்த விருந்தாள் ஓடிராது வலிங்கிறவர் அமென் ப்ரைஸ் காட் சோம சில வேலைகளை முட்டுகளில் படிகளில் ஏறுகிறபோது வலிக்கும் போது அதை சொல்லிட்டு ரெண்டாந்திரவு இந்த பாரு இன்னும் வலிச்ச இன்னும் சத்தமோடு சொல்லுவேன் எப்படி ஏசுன் தலைமையில் குணமாக இருக்கிறேன்ட்டு அப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னா வலி தானாக விட்டுட்டு ஓடிடுது நீங்கள் என்ன சொல்லி பாருங்களேன் யாரை கூப்பிடணும் ஏசுன் தலைமையில் குணமாக இருக்கிறன்னு போய் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசணும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் யாரையும் பின்பற்றாதீங்க இயேசுவை பின்பற்றுங்க அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்க ஏமேன் நம்முடைய நடை தண்ணீரில் அவர் பேதர் யார் நடந்தார் வசனத்தில் நடந்தார் சொன்ன மாத்திரத்தில் அவர் உங்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் காப்பாற்றுகிறார் என்ன நொறிஞ்சு போவாமல் மாத்திரம் இல்லை எறும்பு பலகீனம் அடையாமலே நீங்கள் வாழ்நாளெலாம் வாழும்படியாக இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரையே தாங்கி செல்லும்படியாக அவர் உண்டாக்கியிருக்கிறாரு பெஸ்ட்டு இன்ஜினியரு தேஞ்சு போற கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் பண்ணவே இல்லை தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அதில் தான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும் நீங்க யாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை பேசி ஒழுங்கா இருக்கிற அந்த முட்டு கூட அதை நாசமாக்கிற முடியும் சொல்லுவாங்க வெயிட் அதிகமாயிட்டுங்க அதான் வலிக்குது அது வேணால் அந்த அவங்க படிச்சதுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா சத்தியத்துக்கு அதெல்லாம் கிடையாது பண்ண பண்ண கூட முட்டு வலியெல்லாம் போயிரும் எல்லா வேதையும் நீங்கி போகும் ஏன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபமாகியே அந்த வழிகளை எல்லாம் அவர் நீக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பேசணும் சில பேர் பார்சல் எடுத்துக்கிடுவாங்க இல்ல இந்த வியாதிகள்லாம் நீக்கிட்டார் ஆனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் வியாதி இதெல்லாம் வியாதி மாதிரி கிடையாது இதெல்லாம் வரத்தான் செய்யும் இது நார்மல் தான் எங்கள் சொந்தக்காரங்க தான் ஒத்துக்கிடாதீங்க எந்த வியா வேதனைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடாது எல்லா வேதனைகளையும் அவர் குணமாக்கி அதுல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார் நீங்க பாருங்க நீ இப்படி பேசி பாருங்க இந்த மரம் எல்லாம் நிறைய முளைச்சிரும் உங்க தோட்டங்கள்ல அதுக்கெல்லாம் வேலை விலைக்கு கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ ஆகவே இங்கே பார்க்குறோம் எல்லா வேதனைகள்லேருந்து அவர் நீக்கினார் மெய்யாகவே அவருடைய நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அல்லது வியாதிகளை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு ஒரு நினைவோம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொல்லுங்க அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்பால் குணமானோம் ஏமேன் எல்லா வியாதிகளும் அந்த உபாகம் இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வியாதிகளையும் அத்தனை தரித்திரத்தையும் அத்தனை தேவனுக்கு தூரமான வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா அனுபவங்களையும் அவர் மாற்றி நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்கிறத சங்கீதம் நூற்றி மூன்றுலையும் நம்ம பார்க்குறோம் இல்லை ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று சாம் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ த்ரீ அவர் உன் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து உன் எல்லா நோய்களையும் குணமாக்கி உன் பிராணனை அல்லது உன்னுடைய உயிரை அல்லது உன்னுடைய ஜீவனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆமேன் அல்லலோயா சங்கீத காரண தாவிது கூட இயேசாயா சொன்னது போல அவரும் தாவினு ஒரு தீர்க்க தரிசி அவரும் அதை சொல்றார் அவர் சொல்றார் மெய்யாகவே சத்தியமானு சொல்றார் மெய்யாகன்னா தான் சத்தியமா அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தால் அதனுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமன் பிரைஸ் கான் அல்ல லூ நிறைய சொல்கிறாங்க நான் அந்த காலத்தில் செய்த வியாதினால தான் எனக்கு இந்த நேரத்தில் இது வருது எந்த காலத்தில் செய்த வியாதினாலும் சரி தான் இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் கழுகப்பட்ட பின்பு நீதிமானாக்கப்பட்ட பின்பு அந்த வியாதியினுடைய வெளிப்பாடு இப்பொழுது வெளிப்படுவது இல்லை அது உங்களை தொடர்வது அல்ல எந்த ரகமான வாழ்க்கையுடையவர்களாக இருந்தாலும் இருந்திருந்தாலும் சரிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நிறைய பாவத்தின் நிமித்தமாக வாழ்க்கை நிமித்தமாக உலகத்தில் நிறைய பேர் வியாதியில் வாழ்றாங்க உதாரணத்துக்கு எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி அது நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதப்படலை ஆனா அந்த புத்தகத்தில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில் எழுதப்படாத குணமாக்குவார் இருந்தும் கருத்து சாபத்தை அந்த அந்த வியாதியில் இருந்தும் அதே போல் அது அதே போல் உள்ள வியாதிகளும் இதெல்லாம் ஒரு பகிரங் ஒரு பாவ பாவ வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி ஆனால் இந்த வியாதியை ஒரு இருக்கிற ஒரு நபர் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிற பொழுது நடக்கிற காரியம் என்ன நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து அவர் நீங்களாக்கி மீட்டிருக்கிறதுனால இயேசுவை ஒருவன் சுந்தரட்சராக ஏற்றுக்கொள்கிற பொழுது எப்பேற்பட்ட ஆட்கொள்ளி வேலையா வியாதியாக இருந்தாலும் சரிதான் அதிலிருந்து இவன் விடுதலை பெற முடிகிறது அந்த வியாதியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து அதனுடைய பிடியில இருந்து அது அவனுடைய வீட்டில் இருந்து வியாதியினுடைய வீட்டில இருந்து வியாதியினுடைய ஆளுகையில் இருந்து வியாதியினுடைய கிளச்சஸ் அவனுடைய நெருக்கடியில இருந்து அவன் மீட்கப்பட்டிருக்கிறான் என்கிற சத்தியத்தை அவன் அறிகிற பொழுது அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ணம் விடுதலை பெற்றுக் கொள்ள காட் அது எந்த வியாதியா இருந்தாலும் சரிதான் இந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசிக்க வேண்டும் மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மாத்திரம் இல்லை மெய்யாக அங்கேயும் சத்தியம்னு சொல்லிருக்கிறார் இங்கேயும் சொல்லுகிறது நூத்தி மூன்றுல அவர் உன் அக்கிரமலை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அவருடன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன உன் எல்லா பாவங்களையும் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை உன் வாழ்வை அழிவுக்கு விலைக்கு மீட்டார் எப்படி மீட்டார்னா கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது அங்கே நிறைவேறுகிறது பார்க்குறோம் ஏ சங்கீத தாவீது ஏசாயா தீர்க்க தரிசி தாவிது என்கிற தீர்க்கதரிசி இவங்க சொன்ன இந்த தீர்க்கதரிசன வார்த்தை இவர்களுக்கு பின்பு பிறந்த ஒரு ஆயிரம் பின்பு பிறந்த இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் அவர் மூலமாய் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபமானது முற்றிலுமாய் நம்மை ஆள விடாமல் நீக்கப்பட்டு விட்டது என்கிறத கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்லுகிறது முற்றிலுமாய் எந்த வியாதியும் ஆளாம எந்த கஷ்டம் நம்ம ஆளாம எல்லா நோய்களிலிருந்தும் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார் நான் இன்னொரு சைடில் அதை பேசுகிறதா இருந்தால் இப்படி தான் நான் பேசுகிறேன் பேசுகிறது எல்லா வேதியும் குணமாக்கிட்டாருன்னா எந்த மருந்தும் நமக்கு தேவையில்லை இது எக்ஸ்ட்ரீம் நாங்கள் ஏன் லேசாக கால் வச்சு பேசுகிறேன் எனக்கு தெரியுது இது எக்ஸ்ட்ரீம்னு ஆனால் உண்மை அதுதான் எக்ஸ்ட்ரீமாக பேசக்கு நான் விரும்பலை நான் மத்தியத்துக்கு வர்றேன் ஆனால் உண்மைன்னா எல்லா வேதையும் குணமாகிட்டாருன்னு அர்த்தம் எல்லா வேதியும் குணமாகக்கிட்டாலும் உங்களுக்கு வேறு எந்த மருந்துமே தேவை இல்லை அதனால இப்போ மருந்து சாப்பிட்றது விடன்னு நான் சொல்லுறதுக்கு வரல யாரும் சாப்பிட்டீங்கன்னா நான் அப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கு வரல டாக்டர் தேவையில்லை அப்படிலாம் சொல்றதுக்கு வரல உங்களுக்கு அவசியம் டாக்டர் அவசியப்படுறது அல்ல எப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய தேவன் உங்களை ஆள வேண்டும் உங்களுடைய தேவன் தான் உங்களுடைய ராஜா வார்த்தை தான் உங்களுடைய ராஜா என்று பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிற பொழுது இன்னொருவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுறதில்லை சத்தியத்தை சார்ந்த வாழ்கிற வார்த்தை வாழ் சார்ந்த வாழ்க்கை ஒருதன் வாழ்கிற பொழுது மா மாத்திரையினால தான் எங்களுக்கு சரியாகும் அப்படிங்க வேண்டியது அவசியம் இல்லை அல்லது வியாதி உங்களை ஆள வேண்டிய அவசியம் அல்ல வியாதியை ஓட ஓட வரட்ட முடியும் வியாதி இல்லாமல் வாழ இயலும் வியாதி இல்லாம வாழ இயலும் சொல்லுங்க வியாதி இல்லாமல் வாழ இயலும் ஏனெனில் இயேசுவின் தடுமால் குணமாக இருக்கிறேன் இயேசுவின் தடுமால் குணமாக இருக்கிறேன் இயேசுவின் தடுமால் குணமானேன் மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறது அது உங்களுக்கு நல்லவே தெரியும் சொல்லுங்க பார்க்கும் நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும் படிக்கு அவர் தம்முடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் என்னுடைய பாவங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானேன் சொல்லுங்க அவருடைய தழும்புகளால் குணமானேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அவருடைய தழும்பலால் நான் குணமானேன் சொல்லுங்க அவருடைய தழும்பால் நான் குணமானேன் அவருடைய தழும்பால் குணமானேன் சொல்லும்போது என்ன நடக்குது எல்லா மயிர்கால்களுக்குள்ளும் எல்லா இரத்த நாளங்களுக்குள்ளும் எல்லா எலும்புகளுடைய மஞ்சைகளுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த சக்தியானது பிரவேசிக்கிறது ஆள ஆரம்பிக்கிறது அல்ல லோய வியாதி கிருமிகள் வெளியே செல்கிறது எந்த கிருமிகள் வந்திருந்தா கூட ஓடுது சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போது அந்த ஆளுக்குள்ள வியாதி வந்துருமோ பிறகு வாங்கிட்டு வர்றது அப்படிலாம் பயப்படாமல் போகும்போதே நம்ம நடந்து போகும்போதே உள்ளுக்கெல்லாம் வியாதிகள்லாம் ஓடுது அப்படின்னு நினைக்கணும் உன் பக்கத்தில் வராது பேசணும் அருகே பண்ணணும் ஏமேன் ஓகே இந்த வியாதிகள் மாத்தணும் ஒரு குணமாக்குல்ல நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லா விதமான தரித்திர வாழ்க்கையை நம்மை நீக்கிவிட்டார் என்று அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் எல்லா நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது பேசணும் அப்படிங்கிறத அறிக்கை பண்ணால் அது தங்கியிருக்க வேண்டும் இந்த சத்தியை உங்களை ஆள வேண்டும் ஆமேன் அல்ல லூயா ரெண்டு சொல்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவானாகும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவ்வளவு வானங்களை மூமே உண்டாக்கின ஒரு தேவன் தேவன் தரித்திரரானார் என்கிறதை வேதம் சொல்லுகிறது உங்கள் நிமித்தம் என்றும் சொல்லுகிறது நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகவும் படிக்கும் என்று சொல்லுகிறது என்ன காரணத்தினால் அவர் தரித்திரான சிலுவையில் ஒரே ஒரு காரணம் தான் தரித்திரானது நம்மளை மாற்றுறதுக்கு அவருடைய செழுமையினால் அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிறதை ரெண்டு நான் பார்க்கிறோம் இதுவும் ஒரு நியாயபிரமானத்தின் சாபம் தரித்திரத்தை நான் வாழக்கூடாதுங்க தரித்திரம் என்பது பண கஷ்டம் தேவைகள் நிறைவேறாமல் இருப்பது பற்றாக்குறையில் வாழ்வது கஷ்டப்படுவது கடன் வாங்கிக்கிட்டே அலைவது அன்றாட வாழ்வுக்கு அந்தாட வாழ்வுக்கு அந்தாட வாழ்வுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நொ நொந்து வேதனைப்பட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை தரித்திரம் என்பதை வேதம் திட்டவட்டமாய் தெரிவிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் நம்ம வீட்டில் பிரவேசிச்சாங்கன்னா கஷ்டம் தரித்திரம் சங்கடம் பணத்துக்கு கஷ்டம் பற்றாக்குறை அன்றாண்டாட வாழ்வுக்கு ப்ராப்ளம் ஃபீஸ் கட்டுறதுக்கு எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு வேறு வேறு எது கட்டுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறோம் அப்படின்னா இந்த காரியத்திலேருந்து விடுதலையை பெறுறதுக்கு முக்கியமான ஒரு சத்தியம் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை அறியணும் தவறான வார்த்தைகளை பேசாமல் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரில் செய்த காரியத்தை முதலாவது பேசுங்க நிறைய ஆமேன் முதல் அடி தான் முதல் அறிக்கையாக தான் நீங்கள் சத்திய வார்த்தையில் இருக்க வேண்டும் முதலாக எதையும் பேசாதீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்கன்னு கருத்தை தெளிவாக சொல்கிறார் நிறைய ஆட்களுடைய அனுபவங்களை பார்க்கிற பொழுது அவைகளை அறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஸோ அப்பொழுது தெரிய வருகிறது யார் எதை விதைத்தார்கள் என்பதும் புரிகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் அறுப்பான் ஆணோ பெண்ணோ சின்னவங்களோ பெரியவங்களோ எதை விதைக்கிற மனுஷன் அதை அறிப்பான்னு கருத்துடைய வார்த்தை நல்லவே சொல்லுது நீங்கள் விதைக்கிறது தான் உண்டாகும் விதைக்காது உண்டாகாது நீ எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க இந்த வார்த்தைகளை நீங்க விதைச்சீங்கன்னா ஐஸ்வர்யத்தை நீங்க அறுப்பீங்க ஐஸ்வர்யத்தை விதை அறுக்கும்படியாக ஐஸ்வர்யத்தை விதைப்போம் நல்ல வார்த்தைகள் விதைப்போம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும் படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரானாரே கத்தாரை இயேசு சொல்லிய கிருபி அறிந்திருக்கிறீர்களே நம்ம செஞ்ச வேலையினால நான் வாழலை நம்ம செய்கிற வேலையினால நம்மளுக்கு பணம் கிடைக்கல அவருடைய கிருமையை அறிந்திருக்கிறீர்கள் அந்த கிருமை என்னது தகுதி இல்லாத நமக்காக அவர் போய் வேலை செஞ்சாரு அவர் போய் வியாபாரம் பண்ணார் அவர் போய் வேதனைகளை அனுபவித்தார் அவர் போய் தரித்திர கல்வாரில் மாறினார் உங்களுடைய பணத்தினுடைய பேஸ் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை இயேசுவா இருக்கணும் இயேசு மேலே உங்களுடைய வாழ்க்கையை காணுங்க பொருளாதார வாழ்க்கை கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் யூனோ சக்சஸ் அவர் தான் அவங்களுடைய உங்களுடைய உயர்வினுடைய அஸ்திவாரம் அவர் தான் அவங்களுடைய மூளைக்கல் அவருடைய வார்த்தை தான் அவங்களுடைய மூளைக்கல் அவருக்கு மேலே அந்த வார்த்தையின் மேலே அந்த விசுவாசத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் எங்கள் கட்டியாக வேண்டும் அவருடைய தரித்திரத்தினாலே நானைஸ்வரியாகும்படிக்கு என் நிமித்தம் கல்வாரில் அவர் தரித்திரானார் ஆகவே இதெல்லாம் அவர் செய்கிறதுக்கு காரணம் என்ன இப்படிப்பட்ட ஒரு இப்படியெல்லாம் தரித்திரத்தில் தரித்திர வீட்டுக்களை இருந்த என்ன தரித்திர ஆட்சியில் இருந்த என்ன தரித்திரம் என்ன ஆண்டுச்சு தரித்திரம் அவனுடைய காலடியில் என்ன வச்சிருந்துச்சு ஒண்ணுமே இல்லாத நான் இருந்தேன் அதுல இருந்து அவர் என்ன பிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார் இப்போ நம்ம ஆள்றது தரித்திரம் கிடையாது இப்பொழுது நீங்க எதை விசுவாசி தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால இப்பொழுது தரித்திரம் என்னை ஆளவில்லை தரித்திரம் எனக்கு என் வீட்டுக்குள்ளோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்குள்ளோ படிப்பிலோ என்னுடைய எந்த காரியத்திலும் நுழைய முடியாது என்கிற அறிக்கை நீங்க பண்ணணும் தரித்திரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லணும் தரித்திரம் உடைய சொந்தக்காரன் கிடையாது அதனால் அடிக்கடி எப்போ அது வரும்போது இல்லை வெளியே போங்கன்னு கதை அடைச்சிடணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா ஹசாரி வீட்டுக்கு யாரும் இல்லாமல் பத்திரிக்கையாளர் போனாங்க அவனால் சி 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 இந்த பாலிடிக்ஸில் நமக்கு வேண்டாம் போங்க யா டபாக் அதே போல் எங்களுக்கு சி 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 இந்த தரித்திரனால் எங்களுக்கு வேண்டாம் இந்த எண்ணமே எனக்கு வேண்டாம் டபாக் நடைச்சு நாங்கள் தேவனுடைய பிள்ளை ஐஸ்வர்யாவான இருக்கணும் அவருடைய த அவருடைய தரித்திரனால ஐஸ்வர்யானா ஆயிருக்குண்ணே என்கிறத சொல்லணும் ஒருவேளை வீட்டில் ஒன்றும் இல்லைனாலும் சரி தான் அனுபவத்தை சொல்லக்கூடாது சடக்குன்னு சொல்கிறாங்க ஆமேன்னு ஒரு வீட்டில் ஒன்றுமே இல்லாட்டாலும் சரி தான் அனுபவத்தை பேசாதிருங்கள் என் மனுஷன் என் அனுபவத்தை விதைச்சாங்கன்னா அனுபவம் தான் நீங்கள் அறுக்க முடியும் அதே போல தான் இருப்பீங்க ஒன்றுமே இல்லை அவர் வேலைக்கு போக மாட்டேக்கிறாரு போகவே மாட்டார பார்த்தாருன்னு என்னன்னு சொல்லுங்க நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறாரு பணத்தை ஒழுங்காக கொண்டு தர தரமாட்டாரு கொடுக்கவே மாட்டார் குடிச்சு சிரி அழிச்சிடுறார் அழிக்கட்டும் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா நீங்க வந்து உலகத்தான் கிடையாது நீங்க சதஷில் உள்ளவங்க ப்ரைஸ் கார்ட் நாளைக்கு நான் பண்ற பிரசங்கம் வித்தியாசமா இருக்கும் ஏன் அது உலகத்துல உள்ள அழுக்கு பண்றது நீங்க தேவனுடைய வீட்டார் கிறிஸ்துக்கு உள்ள கறக்குறீங்க நீங்க யாருன்னு முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க யார் அவங்க யார் அவங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ள வரல ஐடென்டி கார்டு போடல நீங்களும் ஐடென்டி கார்டு போட்டிருக்கீங்க அல்ல லூயா தேவனுடைய வீட்டில் பிரவேசிக்கிறீங்க சொய் பண்ணிட்டு உள்ளுக்கு போகலாம் கேட்டு உங்களுக்கு எப்பவும் திறந்துருக்கு கதவு திறந்துருக்கு தேவனுடைய வீட்டார் நீங்க அவருடைய மாளிகை அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அல்ல லூயா நீங்க பேசுறதுக்கும் அடுத்தவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நான் அதனால உங்க பாசையை பேசுறேன் நீங்க யாருங்க நீங்க யாருன்னா நீங்க தரித்திரம் இல்லாமல் உங்களை ஐஸ்வர்யனை மாற்றுறதுக்கு தேவனுடைய வீடு தேவனுடைய வீட்டில் உள்ளவங்க தேவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்க